ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நவரத்னக்கல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நவரத்னக்கல் வந்து நம்ம அதோட பியூரிட்டி என்னன்னு, நம்ம அதோட எப்படி வந்து உண்மையான அதோட ஒரிஜினாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து நம்மளோட அகத்தியர் முனிவர் இருக்காங்களா, அவங்க எழுதின பாடல்லேருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த இது. அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் இதை பயன்படுத்தி தான் வந்து அப்போ ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போலாம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கடையில் போய் தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே அதை வந்து செய்வாங்க. அதாவது அந்த இந்த கல்லை வச்சு அப்படி நகை செய்கிறதோ அது செய்கிறதோ எல்லாமே நம்மளுக்கு பியூரிட்டியாக தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரியாது, ரெடிமேடாக போய் வாங்குகிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸு. இப்போ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சது தான், அதுலேருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி வந்து அந்த நவரத்ன கல்லை வந்து நம்மளோட அதோடய குவாலிட்டி எப்படி நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சிக்கலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு நுரையே இல்லாத பால் இருக்குங்களே பாத்திரத்தில், நுரையே இல்லை இருக்கக்கூடாது. அந்த வந்து நுரை இல்லாத பாலில் வந்து அந்த முத்தை வந்து நம்ம போட்டால் வந்து அப்படியே மிதக்குங்க. அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது வந்து குவாலிட்டி வந்து நல்ல சூப்பராக இருக்கும். அது இன்னொரு விதம் கூட இருக்குது. நம்ம இப்போ ஹைதராபாத்லாம் வந்து அங்கே தான் நம்ம பேர்ல்லாம் ரொம்ப ஃபேமஸ், அங்கே தான் நம்ம போய் நிறைய வாங்குவோம் ஒரிஜினாலிட்டி. அப்போ அது கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுனா, மேட்ச் பாக்ஸ் வச்சு அதை கொளுத்தி அது பக்கத்தில் வந்து அந்த முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அது வந்து அப்படியே தோல் உரியாது. இல்லைன்னா சாதாரண டூப்ளிகேட் பேர்ல்னால் அப்படியே தோல் உறிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு விதம் இருக்குது. அடுத்தது வந்து மரகதங்க. மரகதத்தை எப்படின்னா, இப்போ அந்த குதிரையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குதிரைக்கிட்ட வந்து நம்ம மரகதத்தை வந்து நம்ம கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோன்னா அந்த குதிரைக்கு தும்மல் வருமாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து உண்மையான அது பியூர் குவாலிட்டி வந்து ரொம்ப பியூர். இதெல்லாம் இந்த மாதிரி பியூராக நம்ம போட்டால் தாங்க நம்மளோட அந்த இதெல்லாம் பழிக்கும். இப்போ நம்ம சொல்கிறாங்களா இது போடுங்க இது ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து இந்த மாதிரி உண்மையிலே இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பழிக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பச்சைக்கல்லுங்க. பச்சைக்கல் வந்து எப்படின்னா, இந்த இப்போ நம்ம குத்து விளக்கு எரியுது இல்லையா, நம்ம விளக்கேற்றோம்ல சாமி ரூமில், அந்த விளக்கு முன்னாடி இந்த பச்சைக்கல்லை வந்து எடுத்துகிட்டு போனோன்னா அப்படியே சிவப்பு கலராக தெரியுமாங்க. சிவப்பு கலர் அந்த நம்மளுக்கு தெரியறது வந்து சிவப்பாக தெரியுமா. அடுத்தது வந்து வைரம். வைரம்னா எப்படின்னா, அந்த சுத்தமாக வைரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த வைரத்தில் வந்து ஊசி இருக்கு இல்லையா, ஊசியை வச்சு குத்துனா வந்து உடையவே உடையாதாங்க. அடுத்தது வந்து பவளம். பவளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட சென்டர் பாயிண்ட் பவள கல்லில் வந்து அதோட சென்டரில் இருக்க அந்த ஊசியை குத்துனா மட்டும்தான் அந்த ஊசி வந்து உள்ளே அப்படியே இறங்குமாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம பவளம் வந்து ஃபுல்லாக பியூர்ன்ட்டு. அடுத்தது வந்து கோமேதகங்க. கோமேதகம் வந்து எப்படின்னா, பியூர் நெய் எப்படின்னா, இப்போ பசுலேருந்து அப்படியே மாடு அது பால் கறந்து அதை வந்து நெய்யாக நம்ம தயாரிக்கிறோம்ல, அந்த நெய்யில் வந்து அந்த கோமேதகத்தை போட்டால் குங்குமப்பூ ஸ்மெல்லு வருமா, அப்போ நம்ம வந்து அது வந்து பியூர்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து புஷ்பராகம். புஷ்பராகம்னா, இப்போ நம்ம சந்தனம் அரைப்போங்களா ஒரு கல்லில் வந்து பியூராக வந்து, இப்போ பியூர் சந்தனம்லாம் இப்போ கேரளாலாம் ஐயப்பன் கோயிலெல்லாம் அப்படியே நரைச்சி தான் அதை வந்து பூசுவாங்க, அதுக்கு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். ரெடிமேடாக விற்கிற சந்தனம் நான் சொல்ல, அப்படி கல்லில் அரைப்பாங்களே அந்த கல்லில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புஷ்பராக கல்லை வச்சோன்னா தாமரப்பூ வாசனை வருமாங்க. அப்புறம் வந்து வைடூரியம். வைடூரியம் வந்து பச்சையில் இருக்கு இல்லையா, அந்த சாரில் வந்து அந்த போட்டால் அந்த வைடூரியத்தை போட்டால் வெள்ளை கலராக மாறுமாங்க, அந்த கலரே வந்து வெள்ளை கலராக மாறுமா. அடுத்தது வந்து நீலக்கல். நீலக்கல்லும் அதே மாதிரி தான், பச்சையில் அந்த சாட்டில் சாரில் போட்டால் அது வந்து ஒரு விதமான மைல்டாக ஒரு சின்னதாக சவுண்டு வந்துட்டு வருமா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையான நீலக்கல்லாம் சனி பகவானுக்காக போட சொல்லுவாங்க. அப்போ அது தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள்லாம் நம்ம இந்த பாடல்கள் மூலயமா அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக எடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.